நீட் தேர்வுக்கு எதிராக பல்வேறு மாநிலங்களில் அடுத்தடுத்து வெடிக்கும் போராட்டம். முறைகேடு புகார்களை அவசர வழக்காக இன்று விசாரிக்கிறது உச்சநீதிமன்றம். மோடி தலைமையில் அமைச்சரவை பதவியேற்று ஒரு நாளுக்கு பிறகு இலாக்காக்கள் ஒதுக்கீடு. ராஜ்நாத் சிங், அமித்ஷா, நிர்மலா சீதாராமன், ஜெய்சங்கருக்கு மீண்டும் அதே துறைகள். முக்கிய துறைகள் பாஜகவினருக்கே ஒதுக்கப்பட்டதால் கூட்டணி கட்சிகள் அதிருப்தி. கேபினட் பதவி கேட்டு ஏக்நாத் ஷிண்டே, அஜித் பவார் தரப்பு தொடர்ந்து போர்க்கொடி. கர்நாடகாவை சேர்ந்த பாஜக எம்பி சோமண்ணாவுக்கு நீர்வளத்துறை ஒதுக்கியதற்கு எதிர்ப்பு. காவிரி நீர் பிரச்சினை நீடித்து வரும் நிலையில் பாஜகவின் செயலால் தமிழ்நாட்டு விவசாயிகள் அதிர்ச்சி. டி20 உலகக்கோப்பை தொடரில் முதல் அணியாக சூப்பர் 8 சுற்றுக்கு முன்னேறியது தென்னாப்பிரிக்கா. லீக் ஆட்டத்தில் 4 ரன்கள் வித்தியாசத்தில் வங்கதேச அணியை வீழ்த்தி த்ரில் வெற்றி. பிரதமர் மோடிக்கு RSS அமைப்பு அடுத்தடுத்து நெருக்கடி. மணிப்பூர் பிரச்சினைக்கு உடனடியாக தீர்வு காண வலியுறுத்தல். நீட் தேர்வுக்கு எதிராக ABVP போராட்டம். ஒடிசாவில் வாக்கு எண்ணிக்கை முடிந்து 8 நாட்கள் ஆன பிறகு முதலமைச்சரை தேர்வு செய்ய முடியாமல் பாஜக திணறல். நாளை பதவியேற்பு நிகழ்ச்சி நடைபெறவுள்ள நிலையில் முதல்வர் பதவிக்காக பாஜகவில் கடும் போட்டி. மின்சார கார்கள் பதிவில் நாட்டிலேயே பெங்களூரு நகரம் முதலிடம். அடுத்தடுத்த இடங்களில் டெல்லி, ஹைதராபாத், மும்பை நகரங்கள் மின்சார கார்களை வாங்க ஆர்வம். திருச்சி சர்வதேச விமான நிலையத்தில் 1112 கோடி ரூபாயில் கட்டப்பட்ட புதிய முனையம் பயன்பாட்டுக்கு வந்தது. விமான பயணிகளுக்கு பூங்கொத்துகள் கொடுத்து வரவேற்பு. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.